Hello friends, welcome to our channel Mech Tamil Nahom. உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இந்த டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா 195 55 R16 87 watts அப்படி இல்லனா 205 55 R16 91 அந்த மாதிரி சில நம்பர்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம Mech Tamil Nahom சேனலை Subscribe பண்ணாதவங்க அங்க இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஒரு டயர்ல இருக்கிற அந்த நம்பர்ஸ் அந்த வேர்ட்ஸ்லாம் எதுக்கு சம்பந்தம் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டயரோட தன்மைகளை குறிக்கிறதுக்காக தான் அதுல இருக்கிற அந்த நம்பர்ஸ்கள் உதாரணத்துக்கு 195/55 R1687 D அல்லது W இப்படி இருக்கிற ஒரு டயர்ல ஃபர்ஸ்ட் 195 அப்படி இருக்குல்ல அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா நாமினல் செக்ஷன் width of the tire அதாவது அந்த டயரோட அகலம் 195 mm அந்த டயரோட அகலம் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 195 செகண்ட் இருக்கிற அந்த 55 என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வேர்ட்ல அஸ்பெக்ட் ரேஷியோ அப்படினு சொல்லுவாங்க அப்படி இல்லனா அந்த செக்ஷன் ஹைட் அந்த டயரோட ஹைட் பாத்தீங்கன்னா 55% அஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு அப்படின அர்த்தம் மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா R அங்க R னு ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா அது எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதை குறிக்கிறது இப்போ R னா ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின அர்த்தம் அடுத்து அந்த 16 அப்படிን இருக்குங்க பாத்தீங்களா அந்த 16 னா 16 inches diameter of the tire's inner rim அதாவது அந்த டயரை எடுத்துட்டு போய் நம்ம rimல பொறுத்துவோம் பாத்தீங்களா அந்த rim உடைய diameter தான் அந்த 16 so 16 inches அந்த 16 inches தான் அந்த rim உடைய diameter so அப்படி இல்லனா அந்த டயரோட inner diameter தான் நம்ம வந்து அந்த 16 அப்படினு சொல்றோம் அடுத்து என்ன 87 அந்த 87 னா load opacity of the tire அதாவது load opacity அது வந்து capacity கிடையாது load opacity of the tire லாஸ்டா என்ன இருக்கு v அப்படி இல்லனா w அப்படிን இருக்கும் இது இந்த v னாலும் w னாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் உடைய சிம்பல் தான் சோ இந்த maximum speed of the full load னா என்ன அந்த டயர் maximum load கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு ஸ்பீடுக்கு தாங்கும் அப்படிን பாத்தீங்கன்னா maximum பாத்தீங்கன்னா ஒரு டயர் வந்து full loadல நான் சொல்றது வந்து full loadல So full load la vandu 120 km/h varaikum taangum or tire full load la 120 km pona kuda and tire vandu taangum idhu dhaan idhukku artham so inniki paatha video ungalku or information oda or video so idha patti ungalku nalla purinjirukum so inime nam or tire vaangumbodho idella idhukku dhaan artham appdin solittu konjam namakku therinja maadhiri irukum indha video ungalku pidichirundha like pannunga indha video ungalku pidichirundha friends oda share pannunga adutha nam enna video upload pannalam appdindradha comment box la theriyappadunga nama channel subscribe pannadanga red color button click panni subscribe panikkeenga கூடவே அந்த bell icon click panikkeenga திரையில இருக்கிற இந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கலனா அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்றி